நான் உங்கள் தியா பேசுகிறேன். எல்லோரும் வீட்டுக்குள்ளே சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இருங்க. அப்படியே இருந்தால் தான் கொரோனா எனக்கு தீரும். அப்படி கடைக்கு போனோன்னா ஹேண்ட் சானிடைசர் போட்டுட்டு போங்க. வரும் கடையிலேருந்து வந்தக்கப்புறமும் ஹேண்ட் சானிடைசர் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் நல்லது. நீங்கள் அப்படி இருந்தால் தானே கொரோனா வைரஸ் தீரும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, அப்போ தான் கொரோனா வைரஸ் தீரும். நான் நியூஸில் பார்க்குற அமெரிக்காலலாம் டெய்லியும் ஒரு நாளைக்கு 2000 மெம்பர்ஸ் இருந்து போகிறாங்க. அந்த நிலைமை நம்ம இந்தியாவுக்கு வரணுமா? மாதிரி இட்டாலி ஸ்பெயின் நிலைமையும் நம்ம இந்தியாவுக்கு வரணுமா? வரக்கூடாதுன்னா நீங்கள் வெளில போகக்கூடாது, அப்போ தான் தீரும். நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி சொல்லுங்கள்? இத்தாலி பிரதமர் கண்ணு அழுகிறாரு, உதைக்க இடம் இல்லைன்னு. அவ்வளோ பேர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இறந்து போயிருக்காங்க. அந்த நிலைமை நம்ம இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். போலீஸ்லாம் கையெடுத்து கும்பிட்றாங்க, நான் நியூஸில் பார்க்கேன். அதுவும் சில டைம் காமெடியாகவும் இருக்குது. தோப்பு கண்ணை போடுறது, போலீஸ் தோப்பு கண்ணை போட வைக்கிறாங்க, பாகக்காய் சாப்பிட வைக்கிறாங்க. இல்லை தேவையா? ஏன் இந்த அவமானம் உங்களுக்கு? அழகாக வீட்டுக்குள்ளே இருக்கலாம்ல, மாஸ்க் போட்டுட்டு போனால் போலீஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மாஸ்க் போட்டுட்டு இந்த மாதிரி கடையில் போனோடனே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். யார் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலையோ அவங்களும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள். தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க. டாக்டர்ஸ், நர்ஸ், போலீஸ், இந்த குப்பை பெருக்க வராங்க, அவங்களாம் நம்ம காட்ஸ் மாதிரி. லாஸ்ட்டாக நான் ஒரு ரிக்வெஸ்ட் சொல்கிறேன். வீட்டுக்குள்ளே இந்த இதில் நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். அது மாதிரி உங்கள் தாத்தா பாட்டி கதையெல்லாம் சொல்லிக் கொடுங்க, முன்னோர்கள் கதையெல்லாம் சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ்.